கரும்பு விவசாயம் பண்ணும்போது ஒப்பந்த அடிப்படையில போட்டு பத்து மாதத்திலே வெட்ட வேண்டிய கரும்பை பதினெட்டு மாதங்களிலே வெட்டி இன்னைக்கு எங்களெல்லாம் தெருவிழை நிறுத்திருக்கின்றார்கள் அந்த புதிய ஒப்பந்த சட்டத்தினுடைய வரலாறு இன்னைக்கு அப்படி வெட்டிய கரும்புகளிலே எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர இருக்கிறது இன்றைக்கு நெல் கொள்முதல் நிலையங்களிலே விவசாயிகள் கொண்டு நெல்லை போடும் பொழுது அதை பாதுகாப்பாக மழையில் நடையாமல் அதை கொள்முதல் செய்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்க வக்கில்லை துப்பில்லை நெல் மணிகளெல்லாம் முளைத்து மூட்டையெல்லாம் முறை முளைத்து கொண்டிருக்கிற பத்திரிகைகள் ஊடகங்கள் தினமும் செய்து வெளியிட்டிருக்கின்றீர்கள் இவர்கள் நல்லது செய்தால் இவர்களை ஆதரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபடையில்லை எல்லாமே கெடுதலாக செஞ்சுக்கிட்டு அடுத்தது வேளாண் அங்கெங்கே வேளாண் பொருள்களை வணிகம் செய்கின்ற சிறு வியாபாரிகளை அழித்து எல்லாம் அம்பானி அத்தானி ரிலையன்ஸு போன்றவர்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து ஒத்தடிமை மாதிரி பண்ணிக்கிட்டு ரயில்வே துறையை தனியாருக்கு விடுறான் மின்சாரத்துறையை தனியாருக்கு விடுறான் கல்வியை தனியாருக்கு விடுறான் பாதுகாப்பு துறையை தனியாக்கி விடுறான் பாதுகாப்பு துறையை நீ தனியாக இருக்கட்ட விட்டு விட்டு நீ என்னடா இந்த நாட்டை தாங்க போகிற உன்னால் முடியல மானம் வெக்கம் சூடு சோறு இருந்தால் நீ ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடணும் இல்லை மக்கள் உண்டை தானே ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்கின்றவளுக்கு ரூவா நோட்டை செல்லாத நாக்கி தெருவில் நிற்க வச்ச ஆனால் உங்கள் ஆளுங்கட்சிக்காரன் விட்டுல விட்டால் கத்த கத்தையா அடித்த நோட்டு அங்கே பாதுகாப்பாக இருக்குது இப்படியெல்லாம் இன்னைக்கு இந்த புதிய வேளாண் சட்டங்களை கைவிட வலியுறுத்தியும் ரயில்வே துறையை மின்சாரத்துறையை கல்வித்துறையை தொழிலாளர் சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லிவிட்டால் இன்றைக்கு அமைதியான வழியிலே நாங்கள் அறப்போராட்டம் காந்திய வழியிலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றோர் ரத்தம் சிந்தி அகிம்சை வழியிலும் போராடி சுதந்திரப்பட்டோம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் எவனுமே ஒரு சொட்டு வேர்வை சிந்திடவில்லை ஒரு சொட்டு ரத்தம் சிந்தவில்லை ஆனால் மக்களை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து ஆட்சியை அதிகாரத்தை வைத்து அன்றை காலத்தில் சுதேசி பொருளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு விதேசிகளை கொண்டு வந்து உள்ளே விடு பா பன்னாட்டு கார்பரேட்டு நிறுவனங்களை முதலைகளை கொண்டு வந்து திணிக்கின்ற அந்த சட்டங்களை கைவிட வேண்டும் என்பதுதான் எதிர்கால சந்ததிகளின் குழந்தைகளின் வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு தான் புதிய சுற்றுச்சூழல் சட்டம் என்று காடு வனம் மழை நிலங்களை விவசாய நிலங்களை அழித்து ஏரிகளை கொள்ளையிடும் அந்த சட்டங்களை கைவிட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு போராட்டத்தின் முன்னேற்பாடாக அமைதி வழியிலே காந்திய வழியிலே போராடிக் கொண்டு வந்துகின்றிருக்கிறவர்களை ரயில்வே காவலர்கள் சட்டத்தை மீறி விதிகளை மீறி ஒவ்வொரு துறை கழுத்திலே கையை வச்சு நச்சுக்கி தள்ளுகிறார்கள் என்றால் நாங்கள் உழவன் சேற்றிலே கால் வைத்து நாங்கள் போட்ட நெல்மணிகளை சாப்பிட்டு விட்டு உனக்கு தடி தூக்குகிறதுக்கு நாங்களாக கிடைத்தோம் எளிமையாக போராடுகின்ற அறவழிக்கு மரியாதை இல்லையா நாங்களெல்லாம் அடுத்த கட்டம் அங்கே எங்கே ரயில்வே லைனில் அடுப்பை கூட்டி சோறாக்க ஆரம்பித்தால் இந்த ரயில்வே துறை சம்பித்து விடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இங்கே ஜனநாயக பொதுநல சக்திகள் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கின்றோம் இதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்